வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். யூரோப் கண்டத்தில் மிகப்பெரிய பரப்புள்ள நாடாக கருதப்படும் உக்ரைன் 1922 1991 வரை சோவியத் யூனியனின் கட்டுப்பாட்டில் இருந்து வந்தது. அக்காலத்தில் சோவியத் யூனியனின் கட்டுப்பாட்டில் 15 நாடுகள் இருந்தன. அதில் இந்த உக்ரைனும் ஒன்று. அதன் பின்பு 1991 சோவியத் யூனியனிலிருந்து விடுபட்டு தனி நாடாக பிரகடனப்படுத்தப்பட்டது. இது 2nd உலகப் போரின் போது ஜெர்மனியின் நாசிப்படைகளால் கைப்பற்றப்பட்டு பின் மீண்டும் சோவியத் யூனியன் வசமானது. உலகின் தலைசிறந்த பல அம்சங்கள் இங்கே உள்ளன. பச்சை பசேலென்று இருபுறமும் மரங்கள் சூழ்ந்திருக்க, தாவர இலைகள் கொடிகள் அவற்றின் மீது படர்ந்திருக்க, குகை போன்று கிட்டத்தட்ட 3-5 கிலோமீட்டர் தூரத்திற்கு அமைக்கப்பட்டுள்ள தி பெஸ்ட் ரொமான்டிக் லவ் டனல் என்ற சுரங்கப்பாதை இங்குதான் உள்ளது. இதில் அதிகமான வெட்டிங் போட்டோ ஷூட்ஸ், சினிமா ஷூட்டிங் போன்றவற்றை எடுப்பார்கள். அண்மையில் ரிலீஸான அண்ணாத்து படத்தின் சாரல் சாரல் காற்றிய பாடலின் ஒரு சீனில் கூட இந்த ரொமான்டிக் லவ் டனல் இடம்பெற்றிருப்பதை அவதானித்திருப்பீர்கள். 2nd உலகப் போரின் போது அமெரிக்காவுக்கும் சோவியத் யூனியனுக்கும் இடையில் ஏற்பட்ட கூல்ட் வோர் எனப்படும் பனிப்போரின் போது சோவியத் யூனியன் இந்த ரயில்வே தண்டவாளத்தின் ஊடாகத்தான் ஆயுதங்களை ரகசியமாக கையாண்டது எனலாம். அதுதான் தற்போது ரொமான்டிக் லவ் டனல் என அழைக்கப்படுகிறது. அடுத்து 105.5 மீட்டர் நீளமுடைய அசினல்னா எனப்படும் த வேர்ல்ட்ஸ் டீப்பஸ்ட் மெட்ரோ ஸ்டேஷனும் உக்ரைனில் தான் காணப்படுகின்றது. அதேபோல் 285,000 கிலோகிராம் நிறையுடைய அண்டனோ AN-225 என்ற ராட்சத விமானத்தை டிசைன் செய்த நாடும் உக்ரைன் தான். 6 ஜெட் என்ஜின்கள் பொருத்தப்பட்ட இந்த ராட்சத விமானம் த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஏர்கிராஃப்ட் என்ற பெயரை பெற்றிருக்கின்றது. இவ்வாறு அனைத்து விடயங்களிலும் த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் 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 என்று சொல்லப்படும் உக்ரைன் த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் பியூட்டிஃபுல் ஃபிமேல் போலீஸ் என்ற பட்டத்தையும் தன்னகத்தே கொண்டுள்ளது. உலகிலேயே மிகவும் அழகான பெண் போலீசார் என்ற பட்டத்தை பெற்றுக்கொண்ட உக்ரைன் நாட்டு பெண் போலீசார் தமது அழகை தக்க வைத்துக் கொள்ள என்ன விடயங்களை கடைபிடிக்கின்றார்கள்? குற்றம் ஏதும் செய்யாவிட்டாலும் எங்களை கைது செய்யுங்க, உங்கள் கஸ்டடியில் எங்களை கொண்டு போய் வையுங்க, உங்களை பார்த்து கொண்டே ரசித்து கொண்டே காலம் பூரா நாங்கள் வாழ்ந்து சாகிறோம், எங்களுக்கு நீங்கள் ஆயுள் தண்டனை தந்தாலும் பரவாயில்லை என்று ஆண்கள் சொல்லும் அளவிற்கு கொள்ளை அழகு படைத்தவர்களாம் உக்ரைன் நாட்டு பெண் போலீசார். கண்களால் கைது செய்யும் இந்த காவல் தேவதைகளின் அழகிற்கு பின்னால் என்ன உள்ளது? அவர்களது பர்சனாலிட்டி, இந்த ஸ்மார்ட்னஸ் இவற்றுக்கெல்லாம் காரணம் என்ன என்று தேடி ஆராய்ந்த போது பின்வரும் 7 அம்சங்கள் பொதுவாக குறிப்பிடப்படுகின்றன. அவை என்னவென்று பார்த்தால், முதலாவது ஹெரிட்டேஜ், அதாவது மரபணு அல்லது பாரம்பரியம். ரஷ்ய, ரோம, டாட்டா, ஸ்லாவிக் இனங்கள் சேர்ந்த ஒரு மரபணு தான் உக்ரைனில் பிறக்கும் பெண்களுக்கு காணப்படுகின்றது. அந்த மரபணுவில் பிறக்கும் பெண்கள் அநேகமாக மெலிந்த தோற்றம் உடையவர்களாகவும் உயரமானவர்களாகவும் அவர்களுடைய கேசங்கள் கருப்பு, வெள்ளை, சிவப்பு வர்ணங்களிலும் தோற்றமளிக்கும். அத்துடன் அவர்களது கண்கள் பச்சை மற்றும் நீல வர்ணங்களில் தோற்றமளிப்பதால் பார்ப்பவர்களை கொள்ளி அடிக்கும் இயற்கை அழகை உடையவர்களாக இவர்கள் காணப்படுவர். 2nd விடயமாக குறிப்பிடப்படுவதுதான் கொஸ்மெட்டிக்ஸ், அழகு சாதன பொருட்கள். அவர்கள் தங்களை எவ்வாறு கவனித்து கொள்ள வேண்டும் என்று நன்கு அறிந்து வைத்திருக்கிறார்கள். பொதுவாக 35-40 வயதுகளில் தமக்கு ஏற்படும் முகச்சுருக்கங்களை தவிர்ப்பதற்காக மாய்ஸ்சரைசிங் க்ரீம் பாவிப்பதுடன் லிப் பாம் கொண்டு உதடுகள் மென்மையாக இருப்பதை உறுதி செய்கின்றனர். 3rd குறிப்பிடப்படுவது ஒர்க் அவுட், உடற்பயிற்சி. தமது உடல் தோற்றத்தின் மீது அதீத அக்கறை கொண்ட அவர்கள் கிடைக்கும் ஓய்வு நேரங்களில் ஜிம்முக்கு செல்வது, யோகா பயிற்சிகள் செய்வது அல்லது டான்சிங் கிளாஸுகளுக்கு செல்வது போன்றவற்றின் மூலம் தம்மை தாமே ஆரோக்கியமாக வைத்துக் கொள்கிறார்கள். 4th தி எலிகன் யூனிஃபார்ம், நேர்த்தியான சீருடை. ஆள் பாதி ஆடை பாதி என்பார்கள். அந்த வகையில் அவர்களது நேர்த்தியான சீருடை அவர்களின் தனித்துவத்தை மேலும் உயர்த்தி காட்டுகின்றது.
ஐந்தாவது ஹோம் ஃபுட், வீட்டில் தயாரிக்கப்படும் உணவு. தமது ஆரோக்கியத்தில் கவனம் எடுக்கும் இவர்கள் போர்சாக்கான உணவுகளை வெளியில் வாங்குவதை விட வீட்டில் தயாரித்து உண்பதில்தான் அதிக அக்கறை கொண்டுள்ளனர். ஆறாவது ஆட்டிடியூட், அணுகுமுறை. இவர்கள் பிறருடன் தொடர்பாடலை ஏற்படுத்தும் போது அல்லது அணுகும் போது சிறந்த ஆளுமை பண்புகளையும் நல்ல நடத்தை கோலங்களையும் கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் பிறரை கவரும் விதத்தில் இவர்களின் செயற்பாடு காணப்படுகின்றது. ஏழாவதும் இறுதியுமான விடயம்தான் ஹாப்பினஸ், மகிழ்ச்சி. மகிழ்ச்சியுடன் காணப்படும் பெண்களால் மட்டுமே தங்கள் அழகை வெளிக்கொண்டு வர முடியும். அந்த வகையில் இவர்கள் தமது கணவன் பிள்ளைகள் என்று குடும்பத்துடன் விடுமுறை காலங்களை மகிழ்ச்சியாக கழிக்கின்றனர். இந்த மகிழ்ச்சியுடன் வேலைக்கு திரும்பும் போது இன்னும் அதிக ஈடுபாட்டுடன் தமது கடமைகளை செய்யக்கூடியதாக இருக்கின்றது என்று அவர்கள் நம்புகின்றனர். எனவே உக்ரைனிய பெண் பொலிசாரின் மரபணு, அவர்கள் பயன்படுத்தும் அழகு சாதன பொருட்கள், அவர்களது உடற்பயிற்சி, நேர்த்தியான சீருடை, உணவு பழக்க வழக்கங்கள், பிறரிடம் அவர்கள் ஏற்படுத்தும் அணுகுமுறை மற்றும் மகிழ்ச்சியான குடும்பம் போன்ற அம்சங்கள் இவர்களை உலகிலேயே மிகவும் அழகு வாய்ந்த பெண் பொலிசார் என்ற பட்டத்தை தட்டி கொள்ள வைத்தன எனலாம். இருந்தாலும் குற்றவாளிகளை கண்டுபிடித்து அவர்களை கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்துவதுதான் போலீசாரின் கடமையே தவிர ஃபேஷன் ஷோ செய்வது அல்ல என்பது பொதுமக்களின் கருத்தாக உள்ளது. இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்டில் பதிவு செய்யுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னும் ஒரு விடயம் பற்றி மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.